கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தி வரும் இரண்டு விவசாயிகள் சுதந்திர தின விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு மானிய பங்கு தொகையாக 2000 ரூபாய் செலுத்தினால் நபார்டு வங்கியும் அதே தொகையினை பங்கு தொகையாக செலுத்துகிறது. 3 ஆண்டுகளில் வரும் லாபத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் பிரித்து கொடுப்பதுடன் தங்களது விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த நிறுவனம் விவசாயிகளுக்கு இயற்கை உரங்கள், இடுபொருட்களை குறைந்த விலைக்கு வழங்குவதுடன் அவர்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யவும் உதவி செய்கிறது. இதனால் இயற்கை விவசாயம் பெருகுவதற்கும் ஆண்டுதோறும் உற்பத்தி விலை கிடைப்பதற்கும் வழி ஏற்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள 300 விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்க தங்களை அழைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நான் 10 ஆண்டுகாலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மாழ்வார் ஐயாருடைய வழிகாட்டுதலின்படி அதனுடைய அனுபவத்தினால தான் நாங்கள் வந்து இந்த சந்தூர் ஆர்கானிக் இயற்கை மாம்பழ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எங்கள் நிறுவனத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்ட மா உற்பத்தியாளர் விவசாயிகள் இருக்கிறாங்க. இதில் எல்லாமே நாங்கள் மேக்சிமம் இயற்கையாக தான் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். டெல்லி சுதந்திர தின விழாவுக்காக முனிரத்தினம், அவருடைய மனைவி கலைச்செல்வி ஆகியோரை தேர்வு செய்து அங்கு அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அனுமதி அளித்துள்ளது எங்கள் நிர்வாகத்துக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம். நபார்டுக்காகவும் நபார்டு ப்ளஸ் ஐஏடியா நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தூர், மருவூர், ஊத்தக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து மா உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவின் மூலியமாக இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு சிறப்பாக வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்த முறையில் செயல்பட்டு இருக்காங்க. இந்த சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு இயற்கையான விவசாயம் உற்பத்தி ஆவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை வந்து மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சீராஜா.